Today we are going to see present continuous in Tamil. Present continuous is constructed by combination of two words, that is kittu irukkirathu. For example, to say I am doing senjikittu irukke. Let us see more examples now. Here is an example of nadakkirathu, meaning to walk. Raja is sleeping. Leave him. Do not disturb him. Raja தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுடு. ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுடு. ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுடு. ராஜா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுடு. Sumita is studying. Tomorrow there's exam, it seems. Sumita படிச்சுக்கிட்டு இருக்கா. நாளைக்கு பரீட்சையாம். 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 Sumita படிச்சுக்கிட்டு இருக்கா. What are you doing? போய் வேலையை பாருங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. Manisha is watching TV. Manisha TV பார்த்துக்கிட்டே இருக்கு. Manisha TV பார்த்துக்கிட்டு இருக்கா or Manisha TV பார்த்துக்கிட்டு இருக்கு. It's okay to use both. Where did you go? Mom is scolding. எங்க போன? அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போன? அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போன? அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க. You are unnecessarily worrying. நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. My daughters are taking care of the shop. கடையை பொண்ணுங்க பார்த்துட்டு இருக்காங்க. Ponnunga can be used for daughters and also for girls in general. கடையை பொண்ணுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடையை பொண்ணுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Why is he saying this as a big issue? It's a literal translation. The meaning here is, why is he making a big issue out of it? இதை ஏன் அவர் பெரிய விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு? 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 Madam is busy working. Madam வேலையாக இருக்காங்க. Madam வேலையாக இருக்காங்க. தொந்தரவு பண்ணாதீங்க. Madam வேலையாக இருக்காங்க. தொந்தரவு பண்ணாதீங்க. தொந்தரவு பண்ணாதீங்க. I'll be making many more videos for you to learn. So if you have any suggestions or questions, please let me know. If you liked the video, please subscribe and like. All the best with your Tamil learning. Vanakkam, Varthukal.